இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ்ல கோன். பர்டிகுலரா கோனை ரெண்டு டிஃப்ரெண்ட் செக்ஷனல் பிளேன் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைனிங் லேட்ரல் சர்ஃபேஸை எப்படி டெவலப் பண்றதுன்னா பார்க்க போறோம். லெட் மீ ஸ்டார்ட் த ப்ராப்ளம். நான் எ கோன் ஆஃப் பேஸ் டயமீட்டர் 60 mm அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் 70 mm இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி வித் இட்ஸ் பேஸ். கோனோட பேஸ் ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. அதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா டயமீட்டர் 60 mm, லென்த் ஹைட் ஆகும் 70 mm. It is cut by a sectional plane 30 degree to HP passing through right extreme base point. ஒரு கட்டிங் பிளேன் வச்சு கட் பண்ணுறாங்க, அது 30 degree to HP இருக்கு, பேஸோட ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அண்ட் அனதர் பிளேன் தட் இஸ் பேரல் டு HP அண்ட் கட்ஸ் த ஆக்சஸ் 50 mm ஃப்ரம் த பேஸ். இன்னொரு கட்டிங் பிளேன் வச்சும் கட் பண்ணுறாங்க, அந்த பிளேன் எப்படி இருக்கு அப்படின்னா HP கூட பேரலாக இருக்கு, அதே டைம்ல பேஸ்ல இருந்து 50 mm அபவுண்ட் இருக்கு. இந்த சமக்கு இப்போ டேட்டா இருக்கலாம். So the datas are, first data enna avina, what we are going to draw? We are going to draw a cone of diameter 60 mm and height of 70 mm. And second one is about the resting condition. Where the cone is resting? It's on HP. And how the cone is resting? It is on its base. And third data is about the cutting plane. There are two different cutting planes, cutting plane number 1 and cutting plane number 2. For cutting plane number 1, that is 30 degree inclined to HP and meets base extreme, base oda right extreme point la da enna pannudhu appadina indha cutting plane meet pannudhu. And second sectional plane, that is 50 mm அபவ் பேஸ், பேஸ்ல இருந்து 50 mm தள்ளி இருக்கு. ஹெச்பிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பேரல் டு ஹெச்பியா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி டேட்டாஸ். இந்த டேட்டாக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ண போறோம். கோன் எப்படி ட்ரா பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ எப்படி நேம் வைக்கணும், அதெல்லாம் இந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வீடியோஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் தி கோன். கோனோட டாப் வியூ சர்க்கிள், சர்க்கிளோட டயமீட்டர் 60 mm இருக்கணும். அதை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு நேம் வச்சுட்டேன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 7 ஹச் வரைக்கும். தென் அதோட ஃப்ரண்ட் வியூ இட் வில் பி லுக் லைக் அ கோன், அதுவும் ட்ரா பண்ணி 70 mm ஹைட்டுக்கு ட்ரா பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ணிவிட்டு தென் ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லேட்டரல் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸை மட்டும் டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கட்டிங் பிளேன் நம்பர் 1. கட்டிங் பிளேன் நம்பர் 1 எப்படி இருக்கு அப்படின்னா 30 டிகிரி டு ஹெச்பி, ஹெச்பிக்கு 30 டிகிரி இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. தென் எங்க மீட் பண்ணுது அப்படின்னா மீட்ஸ் பேஸ் ரைட் எக்ஸ்ட்ரீம், பேஸோட ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கட்டிங் பிளேன் மீட் பண்ணுது. பேஸோட ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் பேஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த லைன் தான் பேஸ் லைன், பாட்டமாக இருக்குல்ல லைக் இடிஎஃப் இதுதான் பேஸ். பேஸோட ரைட் எக்ஸ்ட்ரீம்னா இந்த பாயிண்ட் தான் பேஸோட ரைட் எக்ஸ்ட்ரீம். இந்த பாயிண்ட்லாம் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கட்டிங் பிளேன் இருக்கு. அது என்ன ஓரியன்டேஷன்ல இருக்கு அப்படின்னா ஹெச்பி கூட 30 டிகிரி இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. ஸோ வி நீட் டு ட்ரா எ செக்ஷனல் லைன், ஒரு லைன் ட்ரா பண்ண போறோம். இந்த லைன் வந்து என்ன ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னா 30 டிகிரி டு ஹெச்பி, ஹெச்பிக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 30 டிகிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கட்டிங் பிளேன் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நேம் வைக்கலாம். நேம் வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல நேம் வைக்கலாம். அதாவது நேம் வைக்கிறது விசிபிள் எஜஸ்க்கு ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும், ஹிடன் எஜ்ஜுக்கு செகண்ட் நேம் வைக்கணும். எப்படி அப்படின்னா நம்ம எங்கே ஆரம்பிப்போம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆரம்பிப்போம். இங்கேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நேம் வச்சுட்டே வருவோம். இது எதுக்கு அப்படின்னா விசிபிள் எஜஸ்க்கு. தென் பாயிண்ட் வச்சு முடிச்சதுக்கப்புறம் லெஃப்டில் இருந்து ரைட்டில் நேம் வைப்போம். அது என்ன அப்படின்னா ஹிடன் எஜ், ஹிடன் பாயிண்ட்ஸ், ஹிடன் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்லேருந்து என்ன பண்ணுவோம் ரைட்டில் நேம் வைப்போம். இப்போ நம்ம வந்து விசிபிள் எஜஸ் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு எத்தனை பாயிண்ட் தெரியுது அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் இது இஸ் பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4 அண்ட் பாயிண்ட் நம்பர் 5. தெர் ஆர் 5 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ 1-2-3-4-5. ஸோ 5 பாயிண்ட் எனக்கு தெரியுது, நான் என்ன பண்ணிட்டேன் 5 நேம் வச்சுட்டேன். ஸோ இப்போ எப்படி நேம் வச்சுருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல நேம் வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன், இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிகிற பாயிண்ட்ஸை, விசிபிள் பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹிடன் பாயிண்ட்ஸ். ஹிடன் பாயிண்ட்ஸை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ ஹிடன் பாயிண்ட் ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிஃப்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓஇ அப்படிங்கிற ஒரு எட்ஜ் மேலே தான் இருக்கு. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்கு, அப்போ பின்னாடி இன்னொரு பாயிண்ட் வராது. ஸோ ஃபைவ் கேன்சல். நெக்ஸ்ட் வந்து ஃபோர் பாருங்க. ஃபோர் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த எட்ஜ் மேலே ஓடி ஓஎஃப் டிஎஃப்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஓடின்னு ஒரு எட்ஜ் இருக்கு, ஓஎஃப்னு இன்னொரு எட்ஜ் இருக்கு. ரெண்டு எட்ஜ் இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபோருக்கு பின்னாடி இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா சிக்ஸ். அந்த பாயிண்டை வச்சுக்கலாம் சிக்ஸ் நேம் வச்சுக்கலாம். ஹிடன் பாயிண்ட்டை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த்ரீ. த்ரீ எங்கே இருக்குது அப்படின்னா ஓசி அண்ட் ஓஜி அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு எட்ஜ் இருக்குது. ஓசி ஓஜின்னு ரெண்டு எட்ஜ் இருக்குது. ரெண்டு எட்ஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ த்ரீக்கு பின்னாடி இருக்க பாயிண்ட்டை வந்து செவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் டூ. பாயிண்ட் நம்பர் டூ எங்கே இருக்குது அப்படின்னா ஓபி ஓஹெச் அப்படிங்கிற எட்ஜ் மேலே இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு எட்ஜ் பின்னாடி இருக்கு. ரெண்டு எட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துக்கும் பின்னாடி டூக்கு பின்னாடி என்ன இருக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை எயிட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன். ஒன் எங்கே இருக்கு அப்படின்னா ஓஏங்கிற ஒரே ஒரு எட்ஜ் மேலே தான் இருக்கு. ஸோ ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேற எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஸோ மொத்தமாக எனக்கு எத்தனை கட்டிங் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா எயிட் கட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தோம், அதாவது ஃபர்ஸ்ட் விசிபிள் பாயிண்ட் வைக்கும்போது ரைட்ல இருந்து லெஃப்டில் மார்க் பண்ணோம். எனக்கு அஞ்சு பாயிண்ட் கண்ணுக்கு தெரிஞ்சது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அந்த அஞ்சு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஹிடன் பாயிண்ட் மார்க் பண்ணுறப்போ லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு வரணும். சரிங்களா, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஃபைவ். ஃபைவ்ங்கிறது ஒரே ஒரு எட்ஜ் மேலே தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டிங் பாயிண்ட் தான். ஃபோர், ஃபோர் வந்து ரெண்டு எட்ஜ் ஓடி ஓஎஃப் ரெண்டு எட்ஜ் இருக்கு, அப்போ ரெண்டு பாயிண்ட். த்ரீ ஓசி ஓஜி அப்போ ரெண்டு பாயிண்ட். டூ ஓபி ஓஹெச் ரெண்டு பாயிண்ட். ஒன் ஏங்கிற ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ ஒன்னும் ஃபைவும் ஒரு எட்ஜ் மேலே இருக்கு. டூ த்ரீ ஃபோருங்கிறது ரெண்டு ரெண்டு எட்ஜ் மேலே இருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி ஹிடன் பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ ஒரு கட்டிங் பிளேன் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது கட்டிங் பிளேன் போகலாம். ரெண்டாவது கட்டிங் பிளேன் எப்படி இருக்கு அப்படின்னா தெர் இஸ் ஏ செகண்ட் செக்ஷனல் பிளேன். ஸோ அது இன்க்ளினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பிக்கு பேரலாக தான் இருக்கு. ஹெச்பிக்கு ஒரு இன்க்ளைண்டா இல்லை, ஹெச்பிக்கு பேரலாக இருக்கு. எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா மீட்ஸ் தி ஆக்சிஸ், ஆக்சிஸை மீட் பண்ணுது. எங்க அப்படின்னா 50 mm அபவ் பேஸ். பேஸ்ல இருந்து 50 mm மேலே தள்ளி என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சிஸ்ல இந்த கட்டிங் பிளேன் மீட் பண்ணுது. ஓகே, ஸோ பேஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா 50 mm டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. 50 mm எடுத்தாச்சு. டைமென்ஷன் என்ன அப்படின்னா 50. தென் 50 mm தள்ளி ஒரு லைன் போட்டுக்கணும். இது மேலே நம்ம என்ன பண்ண போறோம், செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ண போறோம். இந்த செக்ஷனல் பிளேன் எப்படி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் பேரலல் டு ஹெச்பி, ஆங்கிள்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் பேரல். ஸோ இது அடுத்த கட்டிங் பிளேன். இந்த கட்டிங் பிளேன்ல நம்ம என்ன பண்ணணும், நேம் வைக்கணும். அதே மாதிரி ஹிடன் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு, இன்விசிபிள் பாயிண்ட்டுக்கு ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா விசிபிள் பாயிண்ட் வைக்கலாம். விசிபிள் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு பாயிண்ட் இருக்கு. நம்ம எட்டு வரைக்கும் நேம் வச்சிட்டோம், அப்போ நைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன், அஞ்சு பாயிண்ட் வச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்விசிபிள் பாயிண்ட். இன்விசிபிள் பாயிண்ட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரும். சரிங்களா, அதே மாதிரி தான். இப்போ தேர்ட்டீன் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு எட்ஜ் மேலே இருக்குது. டுவெல் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்ஜ், அப்போ இன்னொரு பாயிண்ட் வரும் ஃபோர்டீன். தென் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எட்ஜ், அப்போ ஃபிஃப்டீன் ஒரு பாயிண்ட் வரும். தென் டென்னும் டபுள், சிக்ஸ்டீன் ஒரு பாயிண்ட் வரும். நைன் வந்து சிங்கிள் தான், அப்போ ஒரு பாயிண்ட் தான் வரும். ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னா நமக்கு டபுள் டபுள் பாயிண்ட்ஸ், இதில் டென் லெவன் டுவெல்ல டபுள் பாயிண்ட்ஸு, நைனும் தேர்ட்டீனும் சிங்கிள் பாயிண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு எட்டு கட்டிங் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 16 கட்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ரிமைனிங் போர்ஷனை மட்டும் டிக் பண்ணலாம். இதுதான் அந்த ரிமைனிங் போர்ஷன். ரெண்டு பிளேனை வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் போர்ஷன் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைனிங்காக இருக்கும். மற்ற எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, இந்த போர்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ட்ரா பண்ண போறோம். தென் நல்லா பார்த்துக்கோ, நம்ம என்ன வரைய சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்ரல் சர்ஃபேஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க, வரைய சொல்லியிருக்காங்க. செக்ஷனல் டாப் வியூ அப்படிங்கிறது வரைய சொல்லல. ஸோ அதனால நம்ம கட்டிங் பாயிண்ட்ஸை வந்து டாப் வியூல மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செக்ஷனல் டாப் வியூன்னு கேட்டிருந்தா மட்டும்தான் நம்ம ஃப்ரண்ட் வியூல மார்க் பண்ண அத்தனை கட்டிங் பாயிண்ட்டையும் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி டாப் வியூல வரைய வேண்டியது இருக்கும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்
டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்டரல் சர்ஃபேசஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம அந்த கட்டிங் பாயிண்ட் வந்து என்ன பண்ண தேவையில்ல, டாப் வியூல வரைய தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எப்படி டெவலப்மெண்ட் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக கோனுக்கு டெவலப்மெண்ட் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைட் எக்ஸ்ட்ரீமோ இல்லை லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமோ இந்த ஜெனரேட்டரோட லென்த்தை மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஒன்று ரைட் எக்ஸ்ட்ரீம் எடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எடுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டரோட லென்த்தை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். 60 mm டயமீட்டர் 70 mm ஹைட்டுக்கு இந்த ஜெனரேட்டரோட லென்த் எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா எனக்கு 76.2 mm கிடைச்சிது. ஸோ இதான் வந்து என்னோட ஜென்ரேட்டர் லென்த். சரிங்களா, நார்மலாக பிரமிடுக்கு ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்டிங் ஏஜ் எடுப்பீங்க அப்படிதானே. நமக்கு அது தெரியல அப்படின்னா அவட ப்ரீவியஸ் வீடியோ பிரமிடுக்கான வீடியோ செக் பண்ணிக்கோங்க. பட் கோனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டரோட லென்த் தான் என்ன அப்படின்னா ட்ரூ லென்த் ஆஃப் ஜெனரேட்டர். ஸோ எக்ஸ்ட்ரீம் லென்த்தை வந்து எடுத்துக்கலாம், இதர் ரைட் எக்ஸ்ட்ரீம் அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம். ரைட் எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டரோட லென்த் வந்து எனக்கு கிடைச்சது 76.2 mm. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 76.2 mm லைன் ட்ரா பண்ணிட்டு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். இந்த ஆர்க் வந்து எவ்வளோ ஆங்கிளுக்கு ட்ரா பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் அ ஃபார்முலா ஃபார் கோன். அந்த டெவலப்மெண்ட் சர்ஃபேஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் டிவைடட் பை ட்ரூ லென்த் ஆஃப் சைடு எச். ரேடியஸ் என்ன அப்படின்னா சர்க்குலர் ரேடியஸ் வந்து 30 mm, டயமீட்டர் 60 அப்படின்னா ரேடியஸ் என்னது 30. ஸோ 30 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டரோட லென்த் வந்து என்ன அப்படின்னா 76.2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 30 by 76.2 இன்ட்டு 360 போட்டோம் அப்படின்னா 141.73 அப்ராக்சிமேட்டா 141.8. இந்த ஆங்கிளுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஆர்க்கை டிரா பண்ணிக்கணும். இந்த ஆர்க் தான் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சிம்பிள் கோன். நீங்க கோனை வந்து ஜஸ்ட் கட் பண்ணி ஓபன் பண்ணி டெவலப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்ல தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஷீட் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி சர்க்கிளை 8 டிவைட் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த கோனையும் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் கோனையும் 8 டிவைட் பண்ணணும். 141 8 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வீ கேன் 17.something டிகிரி கிடைக்கும். ஸோ அப்படி 17.17.ன்னு ட்ரா பண்ணுறது தப்பாக முடிஞ்சிடும், லாஸ்ட் பார்ட் வந்து சிறுசாகவும் பெருசாகவும் மாறிடும். ஸோ ஆப்வியஸாக நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம்னா 141 ஆஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். ஆஃபாக டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆஃபாக டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 2 கிடச்சிட்டு இந்த 2 மறுபடியும் ஆஃப் ஆஃபாக பிரிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக ஒரு ஆஃப் ஆப்பிடுங்க, செகண்ட் ஹாஃபாக ஒரு ஆஃப் ஆப்பிடுங்க. ஸோ இப்போ நமக்கு 4 கிடச்சிச்சு. ஸோ இந்த 4 ஒவ்வொரு பார்ட்டையும் ஆஃப் ஆஃபாக பிரிக்கலாம். செகண்ட் பார்ட்டு, தென் தேர்ட் பார்ட், தென் ஃபோர்த் பார்ட். ஸோ இப்போ உனக்கு என்ன கிடைச்சிச்சு, ஈக்குவலாக 8 கிடைச்சிருச்சு. அதாவது 141.73 டிவைட் பை 8 போட்டிங்க அப்படின்னா டெசிமல்ஸில் தான் ஆன்சர் வரும். அப்படி டெசிமல்ஸாக வரதை நீங்கள் ஆங்கிளில் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக தான் ஆங்கிள் மார்க் பண்ண முடியுமே தவிர பெர்ஃபெக்டாக. இப்போ 12 டிகிரி அப்படின்னு வந்துச்சுன்னா 12 மார்க் பண்ணிடலாம். 12.37 டிகிரின்னு வந்துச்சுன்னா எப்படி மார்க் பண்ணுவீங்க? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 17.8 வரும், 17.827 வரும். அதை எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி 8 டிவைட் பண்ணி மார்க் பண்ணுறதை விட ஹாஃப் தென் குவார்ட்டர் தென் குவார்ட்டர் ஹாஃபாக டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ஈக்குவல் பார்சனாக இருக்கும் கிடைச்சிடும். தென் நேம் வைக்கலாம். 7 ஆரம்பிப்பீங்க, பி சி தென் டி இ எஃப் ஜி ஹெச் தென் அகெயின் ஏ. இது வந்து என்ன அப்படின்னா கோனோட சிம்பிள் டெவலப்மெண்ட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி ஒவ்வொன்றா இங்கே மார்க் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கட்டிங் பாயிண்ட் மெஷர் பண்ணி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கட்டிங் பாயிண்ட்ஸை எல்லாமே ரைட் எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டரோ இல்லை லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டருக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 வந்து ஜென்ரேட்டர் மேலேயே தான் இருக்குது, தென் பாயிண்ட் நம்பர் 2-8 டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், தென் பாயிண்ட் நம்பர் 3-7 டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 4-6 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, பாயிண்ட் நம்பர் 5 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன், இது பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2.8, இது பாயிண்ட் நம்பர் 3.7, இது பாயிண்ட் நம்பர் 4.6, இது பாயிண்ட் நம்பர் 5. 5, 4.6, தென் 3.7, இது என்ன அப்படின்னா 2.8. எல்லா பாயிண்டும் என்ன பண்ணிட்டேன், ரைட் எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டருக்கு மாற்றிட்டேன். அதே மாதிரி மேலே பாருங்கள், எல்லா பாயிண்ட்டையும் அப்படியே ரைட் எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டருக்கு மாற்றினீங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுமே ஒரே பாயிண்ட் மேலே தான் வரும். சரிங்களா, அதாவது 9-16 வரைக்கும் எல்லா பாயிண்ட்டுமே எங்கே வரும், இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் வரும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுக்கிறோம். எப்போ கட்டிங் பிளேன் வந்து ஹெச்பிக்கு பேரலா இந்த மாதிரி ஹரிசான்லாம் இருந்தது அப்படின்னா எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் மொத்தமாக ஒரே பாயிண்ட் மேலே என்ன பண்ணிடலாம்,
டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்க்ளைண்டா இருந்தா தான் வேற வேற பொசிஷன்ல என்ன வரும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெஷர் பண்ணி ஒவ்வொன்றா மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன் மார்க் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் ஒன் எங்க இருக்கு அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டுக்கு மேலேயே தான் பாயிண்ட் நம்பர் ஒன் இருக்கு. ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் எங்க இருக்கு அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்கு, இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன். ஸோ ரெண்டு ஏ இருக்கிறதுனால ரெண்டு ஒன் மார்க் பண்ணிக்கலாம். தென் பாயிண்ட் நம்பர் டூ எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்பெக்ஸ்ல இருந்து பாயிண்ட் நம்பர் டூ என்ன பண்ணுங்க அப்படின்னா மெஷர் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் டூ எங்க இருக்கு அப்படின்னா பிங்கிற எட்ஜ் மேல இருக்கு. எயிட் எங்க இருக்கு அப்படின்னா ஹச்ங்கிற எட்ஜ் மேல இருக்கு. அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இப்போ எயிட் எதுல இருக்கு, பிராக்கெட்ல இருக்கு. ஹச் எங்க இருக்கு, பிராக்கெட்ல இருக்கு. அப்போ எயிட்டுங்கிறது ஹச் மேல இருக்கு, டூங்கிறது பி மேல இருக்கு. அதே மாதிரி த்ரீங்கிறது சி மேல இருக்கு, செவன் ஜி மேல இருக்கு, ஃபோர் டி மேல இருக்கு, சிக்ஸ் எஃப் மேல இருக்கு, ஃபைவ் இ மேல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் எங்க இருக்குங்கிறத ஈஸியா மார்க் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ணிருக்கேன், அப்பெக்ஸ்ல இருந்து டூ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன பண்றேன் அப்படின்னா மெஷர் பண்றேன். எந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும், இந்த ஜென்ரேட்டர்ல உள்ள டிஸ்டன்ஸை தான் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிட்டு இப்போ இந்த டூங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா பி மேல இருக்கு. பி மேல ஒரு ஆர்க் அடிக்கணும், அப்பெக்ஸ சென்டரா வச்சுட்டு பி மேல என்ன பண்ணணும், ஆர்க் அடிக்கணும். அதே மாதிரி எயிட் எங்க இருக்குன்னா ஹச் மேல, ஹச் மேல ஒரு ஆர்க் அடிக்கணும். சரிங்களா, ஸோ அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு ஓ பில ஓல இருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன், அதுதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் டூ. அதே மாதிரி ஹச் மேல ஒரு ஆர்க் அடிக்கிறேன், அதுதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் எயிட். ஏன் எயிட்டும் டூவும் மட்டும் மார்க் பண்றேன் அப்படின்னா எயிட் டூங்கிறது ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, அதனால எயிட் டூவை மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த்ரீ அண்ட் செவன். த்ரீ எங்க இருக்கு அப்படின்னா சி மேல இருக்கு, செவன் ஜி மேல இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, அப்பெக்ஸ்ல இருந்து த்ரீ டூ செவன் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணியாச்சு, மெஷர் பண்ணிட்டு ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து சி மேல என்ன பண்றேன், ஒரு ஆர்க் அடிக்கிறேன், அதுதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் த்ரீ. அதே மாதிரி ஜி மேல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆர்க் அடிக்கிறேன், அதுதான் பாயிண்ட் நம்பர் செவன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபோர் அண்ட் சிக்ஸ். ஃபோர் அண்ட் சிக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அப்பெக்ஸ்ல இருந்து ஃபோர் டு சிக்ஸ்க்கு என்ன பண்ணணும், அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கணும், சரி மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோர் எங்க இருக்கு அப்படின்னா டி மேல இருக்கு, சிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா எஃப் மேல இருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸை ஆர்க் அடிக்கிறேன், அப்பெக்ஸ்ல இருந்து மெஷர் பண்ணி ஆர்க் அடிக்கணும் ஃபோர். அதே மாதிரி எஃப்ல என்ன இருக்கு அப்படின்னா சிக்ஸ் இருக்கு. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைவ்ங்கிற பாயிண்ட். ஸோ ஃபைவ் எங்க இருக்கு அப்படின்னா இ மேல இருக்கு. ஸோ அப்பெக்ஸ்ல இருந்து ஃபைவ்ங்கிற டிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும், எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டர்ல மெஷர் பண்ணிட்டு. அதே மாதிரி ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து ஃபைவ் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். ஃபைவ் என்ன பண்ணிட்டேன், மார்க் பண்ணிடுச்சு. இப்போ எல்லா பாயிண்ட்டையும் ஒரு ஸ்மூத் கர்வால கனெக்ட் பண்ணணும். இதே பிரமிட் அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்ல என்ன கனெக்ட் பண்ணுவீங்க, ஆனா கோனுக்கோ சிலிண்டருக்கோ எல்லா பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மூத் லைனா கனெக்ட் பண்ணணும். சாரி எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா வரல, அகைன் ஐ வில் ட்ரை. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென் ஒன், ஸ்மூத்தா டிரா பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் கட்டிங் பிளேனோட பாயிண்ட்ஸ். தென் செகண்ட் கட்டிங் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பிளேன் ஹரிசாண்டலாக இருக்கு. ஸோ நீங்க எல்லா பாயிண்ட்டையும் எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ ஒரே பாயிண்ட்ல முடியும். ஸோ எல்லா பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸும் இதுதான், இதுதான். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை முதல்ல காம்பஸ்ல எடுத்துக்கோங்க அப்பெக்ஸ்ல இருந்து. தென் அப்பெக்ஸ்ல இருந்து ஒரு ஆர்க் அடிச்சிருங்க, ஏன்னா எல்லாமே ஒரே கட்டிங் பாயிண்ட் தானே, ஒரே டிஸ்டன்ஸ் தானே. நீங்க தனித்தனியா மார்க் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு, தனித்தனியா ஒவ்வொரு பாயிண்ட் லைன்லையும் மார்க் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், மொத்தமா ஒரு ஆர்க் அடிச்சிடலாம். சரிங்க, என்ன பண்ணும், அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரே பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க அப்பெக்ஸ்ல இருந்து. தென் அப்பெக்ஸ்ல மார்க் பண்ணிட்டு ஒரு ஆர்க் ஃபுல்லா, இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. இப்போ இது மேல நேம் வச்சுக்கலாம். இப்போ ஒன்னுக்கு நேரம் எங்க இருக்கு அப்படின்னா நைன் இருக்கு, நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் தென் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன், எல்லா பாயிண்ட் என்ன பண்ணிக்கோங்க, வரிசையாக மார்க் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். தென் ரிமைனிங் போர்ஷன் இதை மட்டும் டிக் பண்ணிக்கணும். உள்ள எட்ஜஸ் எல்லாம் டிக் பண்ணக்கூடாது, ஏன்னா போனை பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீன்ல எந்த எட்ஜஸும் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டரை மட்டும் டிக் பண்ணா போதும். ஓகே, திஸ் இஸ் ஹவு வி கேன் டெவலப் தி செக்ஷனல் கோன். தேங்க்யூ.